தேர்தலில் அரசாங்கத்தை கைப்பற்றும் இலக்கை நோக்கி அம்னோ தலைமையிலான தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகளுடன் இணைந்து மாயிகா தீவிர பங்களிப்பை வழங்கி வருவதாக மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நடப்பு அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக மலாய்க்காரர்கள் சமூகம் தற்போது இருப்பதால் மம்னோவுக்கு உறுதுணையாக மாயிகா இருப்பது மூலம் வருகின்ற பொது தேர்தலில் மகத்தான வெற்றிக்கான விளைச்சலை அறுவடை செய்ய முடியும் என்று தாம் நம்புவதாக விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். இன்று மாயிகா தலைமையகத்தில் காலை 11 மணி தொடங்கி சுமார் 3.5 மணி நேரம் நடைபெற்ற மாயிகா மத்திய செயலவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விக்னேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய மத்திய செயலவை கூட்டத்தில் நாட்டின் நடப்பு விவகாரங்கள், அம்னோவிற்கு அதன் தலைவர் டத்தோ ஆமாத் சாஹித் திரும்பியது உட்பட மாயிகா பொது பேரவை, தமிழ் பள்ளி விவகாரங்கள், இந்திய சமுதாயம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். பாகிஸ்தான் தலைவர் ஒருவர் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஆபாச வீடியோ பட விவகாரம் உண்மையோ பொய்யோ என்பது உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் இவ்விவகாரம் நடப்பு அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் மிரட்டல் என்று விக்னேஸ்வரன் நினைவு கூர்ந்தார். வரும் பொது தேர்தலை ஒட்டி சமுதாயத்துடன் இணைந்து அணுக்கமாக வேலை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களுக்கு கட்சி உரிய முக்கியத்துவத்தையும் முன்னுரிமையும் வழங்கும் என்று மீண்டும் வலியுறுத்திய விக்னேஸ்வரன், கடந்த காலங்களைப் போல இந்த நாட்டில் இந்தியர்கள் எதிர்நோக்கக்கூடிய கல்வி பிரச்சினை, தமிழ் பள்ளி விவகாரம் உட்பட எந்த ஒரு பிரச்சனையும் மாயிகாவினால் மட்டுமே முன்னெடுக்க முடியும், தீர்க்கவும் முடியும். காரணம், அக்கட்சி மட்டுமே இந்தியர்களை பிரதிநிதிக்கக்கூடிய ஒரு முழுமை பெற்ற கட்சியாகும். எனவே அக்கட்சி உறுப்பினராக உள்ள தேசிய முன்னணியை ஆதரிக்க வேண்டிய அவசியத்தையும் அவசரத்தையும் மக்களிடம் மாயிகா விளக்கும் என்று குறிப்பிட்ட விக்னேஸ்வரன், இன்று நடப்பு அரசாங்கத்தில் உள்ள இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பள்ளிகள் பிரச்சனையை பற்றி நிறைய பேசுவார்கள், ஆனால் அவர்களால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அதற்கு அவர்கள் கூறும் காரணம், தாங்கள் இந்தியர் கட்சிகளின் பிரதிநிதிகள் அல்ல, உண்மையிலே அவர்களால் தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு ஒரு செங்கல்லை கூட வழங்க இயலாது, அதுதான் இன்றைய வரலாறாகும். கட்டாய பாடமா அந்த அரசாங்க பள்ளியில கொண்டுட்டு வருதுல என்னங்க தப்பு? ஏன் நான் சொல்றேன்னா, 50,000 மாணவர்கள் தமிழ் கத்துக்காம விளையாடிட்டு இருக்காங்க, அது பரவாயில்லையா? தமிழ்லா தமிழ் பள்ளிய சொல்றதே தப்புங்க. தமிழ் பள்ளி தமிழ் பள்ளியில தான் இருக்க போகுது, அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குங்க. ரஃபீடா சொன்னா என்ன, பாஸ் கட்சி சொன்னா என்னங்க? இட் இஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன், அதை பத்தி யாரும் பேச தேவையில்லையே. அதுக்கு நாங்கள் விவாதிக்கவும் எங்களுக்கும் டைம் இல்லை. தமிழ் பள்ளியை இன்னைக்கு யாரோ யாரோ பேசுறாங்க, எப்பயோ, ஆனால் தமிழ் பள்ளி உருவாக்கி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து கட்டடம் கட்டினது எல்லாமே மாயிக்கா. போன வருஷம் தான் இவங்க பதவிக்கே வந்தாங்க. புருந்துங்கான் போட்டது, ரஞ்சாங்கானை போட்டதுலாம் நாங்கள். அதுக்கு பாதுகாவலராக இருந்து பில்லியன் கணக்கில் தமிழ் பள்ளி, பந்த்வான் மோடால், பந்த்வான் பொண்ணுன்னு கட்டினது எல்லாம் மாயிக்கா. இவங்களுக்கு தமிழ் பள்ளிக்கு ஒரு சங்கக்கல் வாங்கி கொடுத்துருப்பானுங்களாங்க இன்னைக்கு உட்காந்துருக்கிறவங்க. இருந்த நிலத்தை பிடுங்கி போட்டுட்டு பிகேஎன்எஸ் நிலத்தில் பாதி நிலத்தை எடுத்து ஸ்கூலு கட்டிட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே எந்த பள்ளி அதுவும் தெரியுது உங்களுக்கு? சேலம். நாலு ஏக்கர் ஐசிட்டியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ் பள்ளி வேணான்னு நாங்கள் சொல்லுவோமாங்க. ஏங்க பயிர் என்னங்க இது? அது யாரோ சொல்லிட்டாங்கன்னு ஏதோ ஒன்று பேசணும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வேறு வழியே தெரிலங்க. பாவம், அவங்க எல்லாமே மாயிக்காவை குறை சொல்லி அரசியல் உடம்பே வளர்த்துக்கிட்டானுங்க. இப்போ மாயிக்கா குறை சொல்லாமல் அவன் என்ன தான் செய்கிறேன்னு நவரா கூட தெரியாமல் இருக்கானுங்க. என்னடா ஒன்றுமே சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம மேலே விழுந்துருச்சுன்னு. தமிழ் காக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு கட்சியே இல்லைங்க. இவங்க என்னங்க பேசுறது? நாங்க தமிழ் மட்டும்தாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.